அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெட்லெஸ் டிஎன்பிஎஸ்சி ஃபெல்ஸ் ஜாப் ஆஸ்பிரன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹெட்டிங் போட்டு ஒரு பிரபல ஆங்கில பத்திரிகையில் டிஎன்பிஎஸ்சியை பற்றி ஒரு ஆர்டிக்கல் ஒன்று ரிலீஸ் ஆகிருக்கு. அதில் என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தலைமை வந்து கிடையாது டிஎன்பிஎஸ்சிக்கு, அதனால் நிறைய இளைஞர்கள் வந்து வேலை பெறக்கூடிய அந்த சூழ்நிலையை வந்து இழக்கிறாங்க, அவங்களுக்கு வந்து வேலை கிடைக்கல அப்படின்றது மாதிரி வந்து சொல்கிறாங்க. நமக்கு ஏற்கனவே வந்து தெரியும், டிஎன்பிஎஸ்சி அப்படின்றது ஒரு தலைவர் 14 உறுப்பினர்களை கொண்ட ஒரு தனிப்பட்ட ஒரு சுதந்திரமான ஒரு அமைப்பு. ஆனால் இப்போ அதில் இருக்கக்கூடியவர்கள் வந்து 3 உறுப்பினர்களோ அல்லது 4 உறுப்பினர்களோ தான் வந்து இருக்கிறாங்க. தலைவர் அப்படின்றவர் வந்து கிடையாது. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது டிஜிபி திரு சைலேந்திர பாபு அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு செய்திகளெல்லாம் வந்து வெளிவந்தது. ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இப்போதைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு 3 உறுப்பினர்கள் மட்டும் இருந்துக்கிட்டு எல்லா எக்ஸாமுமே வந்து டிலே ஆகுது, அதனுடைய ரிசல்ட் வந்து டிலே ஆகுது, கவுன்சிலிங் வந்து டிலே ஆகுது, எல்லாமே வந்து டிலே ஆகிக்கிட்டே இருக்குது. அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான எக்ஸாமான குரூப் 4 எக்ஸாமு குரூப் 2 எக்ஸாம். ஸோ இந்த 2 எக்ஸாமில் மிகப்பெரிய ஒரு குளறுபடி பிரச்சனைகள் எல்லாமே வந்து போய்கிட்டு தான் வந்து இருக்குது. குரூப் 4 பொறுத்தளவுக்கு 8 கழித்து அவங்க வந்து ரிசல்ட் வந்து போட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டில் நிறைய குளறுபடிகள், தமிழில் ஃபெயிலு, அதுக்கப்புறம் நிறைய பேருக்கு மார்க்கு குறையுது. ஸோ இந்த மாதிரிலாம் கம்ப்ளைண்ட்ஸ்லாம் வந்து நிறைய வந்து வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, குரூப் 2 வந்து பார்த்திங்கன்னா, அந்த மெயின்ஸ் எக்ஸாம் எழுதும் போதில் எல்லாம் ஆன்சர் ஷீட்டை வந்து மாற்றி கொடுத்து அதில் வந்து நிறைய பிரச்சனைகள். அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா, அந்த மெயின்ஸ் எக்ஸாமை வந்து ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கோர்ட்டில் கூட கேஸ் போட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரினா நிறைய பிரச்சனைகள் வந்து டிஎன்பிஎஸ்சியில் வந்து போயிட்டுருக்கு. இதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சிக்கு ஒரு நல்ல தலைமை இல்லை அப்படின்றது தான். ஸோ அதை தான் வந்து இந்த நியூஸில் வந்து சொல்லியிருக்கிறாங்க. தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் டிஎன்பிஎஸ்சி இஸ் த ஒன்லி ஹோப் ஃபார் தமிழ் யூத் அண்ட் ஏ மேஜர் கேட்வே ஃபார் தோஸ் ஹூ ஆர் ஐமிங் ஃபார் ஸ்டேட் கவர்மெண்ட் ஜாப்ஸ். மாநில அரசு பணிகளுக்கு ஒரு இளைஞர்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒரு நுழைவாயிலாக டிஎன்பிஎஸ்சி வந்து இருக்குது அப்படின்றத வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க. எவ்ரிடே தௌசண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்பிரண்ட்ஸ் ஆர் ப்ரிப்பரிங் ஃபார் வேரியஸ் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் கண்டக்டட் பை த கமிஷன். ஹவர் ஏ ஹியூஜ் கொஸ்டின் ப்ரிவிலிங் நவ் சிக்ஸ் டு நோ வெதர் டிஎன்பிஎஸ்சி. டெய்லி வந்து ஆயிரக்கணக்கான தேர்வர்கள் வந்து இதற்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வராங்க அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. டிஎன்பிஎஸ்சி வந்து 14 மெம்பர்களை கொண்டது அப்படின்றத சொல்கிறாங்க. சமீபத்தில் வந்து பாலச்சந்திரன் டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருந்து அவர் வந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டார் அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சரியான தலைமை இல்லை அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்து 3 உறுப்பினர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. பாருங்கள், 14 உறுப்பினர்கள் ஒரு தலைவர்கள் இருக்க வேண்டிய இடத்துல இன்றைக்கி வந்து 3 உறுப்பினர்கள் தான் வந்து இருக்கிறாங்க. நிறைய எக்ஸாம் வந்து போய்கிட்டுருக்கு, நிறைய எக்ஸாமோட ரிசல்ட் வந்து டிலே ஆகிக்கிட்டுருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, என்டோர்சிங் த ஸ்ட்ரகிள்ஸ் த ஃபார்மர் சேர்மன் ஆஃப் டிஎன்பிஎஸ்சி அண்ட் ரிட்டையர்ட் ஐபிஎஸ் ஆஃபீஸர் அண்டு ஃபார்மர் எம்எல்ஏ ஆர் நட்ராஜ். ஸோ இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2013 டிஎன்பிஎஸ்சியோட சேர்மனாக வந்து நியமிக்கப்பட்டார். ஐபிஎஸ் அதிகாரியாக இருந்த இவரை வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக வந்து நியமித்தாங்க. குரூப் 4 எக்ஸாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, 2012 நடந்த எக்ஸாமுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, டிசம்பர் மாதம் வந்து கவுன்சிலிங் வந்து நடத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஜூலை மாதம் எக்ஸாம் நடக்குது, டிசம்பர் மாதம் கவுன்சிலிங் நடக்குது. அப்போ இடைப்பட்ட காலத்தில் வந்து பார்த்துக்கோங்க, ரிசல்ட்டு போட்டிருக்காங்க, சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணியிருக்காங்க, சர்டிஃபிகேட் வந்து வெரிஃபை பண்ணியிருக்காங்க. இவ்வளோ ஒர்க்ஸும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4-5 வந்து முடிஞ்சிருச்சு. அவங்க வந்து அப்போ குரூப் 4 எக்ஸாம் எழுதினவங்க கிட்டத்தட்ட ஒரு 6 கவர்மெண்ட் ஜாப்க்கே போய் ஜாயின் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து இருந்தது அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, வில் சைலேந்திர பாபு பி நெக்ஸ்ட் சேர்மன், அவர் வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது மாதிரி இந்த நியூஸில் வந்து போட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஐபிஎஸ் அதிகாரி டிஜிபி சைலேந்திர பாபு அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவராக நியமிக்கப்பட 90% வந்து வாய்ப்பு இருக்குது. கன்ஃபார்மாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, இன்னும் வந்து ஒரு 15 இதற்கான அறிவிப்பு வந்து வரும். சைலேந்திர பாபு அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி தலைவராக ஆயிட்டார் அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம வந்து அந்த 2013 நடராஜ் அவர்கள், ஐபிஎஸ் அதிகாரி நடராஜ் அவர்கள் வந்து டிஎன்பிஎஸ்சி சேர்மனாக இருக்கும் போல் எப்படி வந்து நடந்ததோ அந்த அளவுக்கு வந்து ஸ்பீடாக வந்து ஒர்க் நடக்கும் அப்படின்றத நம்ம வந்து நம்பலாம். மேலும் இந்த டிஎன்பிஎஸ்சி தேர்வில் முக்கியமாக இருக்கக்கூடியது வந்து நம்பகத்தன்மை. அந்த நம்பகத்தன்மை வந்து கண்டிப்பாக நம்ம வரும் அப்படின்றத நம்ம எதிர்பார்க்கலாம்.
நன்றி, வணக்கம், மீண்டும் ஒரு நல்ல வீடியோ சந்திப்போம்.